Hi friends, I am Dr. Tamil Shelby, பல் மருத்துவர். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்கறோம்னா ஆர்டிபிஷியல் ரூட், அதுக்கு அதோட இன்னொரு பேர் என்ன, சோ இம்ப்ளான்ட் யார் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ரண்ட் டூத் போயிடுச்சு, பிரிட்ஜ் மாதிரி பண்ணணும்னா பக்கத்துல இருக்க ரெண்டு பல்லையும் குறைச்சிட்டு நாலு பல்லா தான் நம்ம வந்து கட்டுற மாதிரி, ரெண்டு பல் விழுந்துருச்சுன்னா நாலு பக்கத்து ரெண்டு பல்லையும் கிரைண்ட் பண்ணி தான் கேப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும்னா இந்த அந்த ரெண்டு பிளேஸ்லையும் நம்ம ஒரு இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து க்ரௌன்ஸ் போட்டுக்கலாம். யங்ஸ்டராக இருக்கீங்க, பக்கத்து பல்ல கிரைண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த இம்ப்ளான்ட் வந்து சப்ஜெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இம்ப்ளான்ட்ஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராசரான்டிஸ்ட் பண்ணுவாங்க, பெரியடான்டிஸ்ட் பண்ணுவாங்க, ஓரல் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் பண்ணுவாங்க. நம்மளோட கிளினிக்கில் ப்ராசரான்டிஸ்ட், பெரியடான்டிஸ்ட், ஓரல் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் மூணு பேருமே இருக்காங்க. ஸோ உங்களோட டீத் கண்டிஷன் பொறுத்து வந்து இம்ப்ளான்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரூட் இருக்க தான் இம்ப்ளான்ட். இப்போ பல்லு விழுந்துருச்சு அப்படின்னா, பல்லு வைக்கிறோம் அப்படின்னா க்ரௌன் மட்டும்தான் நம்ம வந்து பிரிட்ஜ் அந்த மாதிரி முறையில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இம்ப்ளான்ட்றது வேரோட வரும், உங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் டூத்தோட ஃபீல் இருக்கும். எப்படின்னா இப்போ நம்ம ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு ஹார்டான ஃபீல் இருக்கும், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா ஒரு சாஃப்டான ஃபீல் இருக்கும். ஸோ ஆப்பிளுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட கடிக்கும் தன்மை, ப்ரோப்ரியோசெப்ஷன் சொல்லுவாங்க. கடிக்கும் தன்மை வந்து இப்போ நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், ஒரு பனானா சாப்பிட்றதுக்கு. ஸோ அது நம்மளோட தாடையில் நம்ம சாப்பிட்ற உணர்வு வந்து இம்ப்ளான்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் டூத் மாதிரியே இருக்கும். நேச்சுரல் டூத்து தான் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட், இம்ப்ளான்ட் எதில் செய்கிறாங்கன்னா, ஸோ டைட்டானியம் இம்ப்ளான்ட்ஸ். எப்படின்னா இப்போ வந்து உடம்புல வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆகுது அப்படின்னா காலில் வந்து பிளேட் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பிளேட்டை அது வந்து எப்படி போனுக்கு பதிலாக பிளேட் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் டைட்டானியம் இம்ப்ளான்ட்ஸ் உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம வாயில் வைக்கிறனால எந்த ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பல் ஃபுல்லாகவே பல்ல வந்து விழுந்திருக்கும், ஈர நோயினால் பெரோடான்டிசம் நோயினால் பல் ஃபுல்லாகவே எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து டென்ச்சர் வந்து அவங்களுக்கு வந்து வாயில் போட்டாலே அவுந்தவுந்து வரும், அவங்களால ஒழுங்காக சாப்பிட முடியாது, அதனால டைஜஷன் ப்ராப்ளம். பல்லுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அந்த பல்லு இல்லைன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். இப்போ ஒரு விரல் நம்மளோட பார்ட்ஸ் நம்ம கையில் வந்து ஒரு விரல் போச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வெரி எக்ஸ்பென்சிவ், அது சிலிக்கான் அந்த மாதிரி இதில் பண்ணுவோம். ஆனால் வந்து பல்லு மட்டும்தான் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும், அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கேரோட. இருக்கிறதுலே பெஸ்ட் டென்டல் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து சீப்பஸ்ட் டென்டல் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான், அதுவும் இந்தியாவில் தான் ரொம்ப கம்மியான விலை. ஸோ அதனால தான் ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இம்ப்ளான்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாய் பொறுத்து தான், இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஒரு ஒரு பேஷண்ட்க்கும் டிஃபர் ஆகும். ஒரு பேஷண்ட்க்கு இமீடியட் லோடிங் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணலாம். இம்ப்ளான்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 25,000 to 40,000 அந்த ரேஞ்சில் வரும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். இப்போ கம்மியான விலையில் அப்படின்னா உங்கள் வாயில் எந்த இம்ப்ளான்ட் போட்டால் ஐடியலாக இருக்குமோ அந்த மெட்டீரியலை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒருத்தர் போடுறது வேற ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது, உங்களோட ஹைட் ஆஃப் த போன் அண்ட் வித் ஆஃப் த போன் உங்களோட தாடையோட அளவு பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம், அது ஓகேன்னா நம்ம இம்ப்ளான்ட்ஸ் பண்ணி நீங்கள் வந்து நேச்சுரல் வேரோடவே நீங்கள் வந்து நேச்சுரல் டீத் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, சிங்கப்பூர், மலேசியா, ஆர் யூஆர் ஃப்ரம் அப்ராட், இது நீங்கள் டைம் கன்சியூமிங் சொல்கிறீங்க, எப்படி டாக்டர் இதை நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் வீக் வந்து இங்கே இருந்துட்டு நீங்கள் வந்து இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஊருக்கு போயிடலாம். இஃப் யூ ஆர் சஜஸ்டிங் 3 to 6 months நம்ம சொல்கிறோம்ன்ற பட்சத்தில், 6 months ஆஸ்டியோ இன்டெகிரேஷன், பல்ல சுற்றி அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி போன் ஃபார்ம்னா 6 months நீங்கள் ஊருக்கு போயிடலாம். சிக்ஸ்த் மந்த்க்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது மேலே க்ரௌன் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய ஃபாரினர்ஸ்க்கு வந்து தெரியும் இம்ப்ளான்ட்ஸ் தான் அவங்க வந்து க்ரௌன்ஸ் போடுறதுன்னு இம்ப்ளான்ட்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கனால இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவையும் சுற்றி பார்க்கணும், இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து இம்ப்ளான்ட்ஸும் பண்ணிவிட்டு யூ கேன் டென்டல் டூரிசம் மாதிரியும் நீங்கள் வரலாம்.
that is also available. If you want to come as a dental tourism, we have a dental tourism team also there. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு டென்டல் டூரிசம் மாதிரி வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ரீஹாபிலிட்டேஷன் ஆர் கம்ப்ளீட்டாக இம்ப்ளான்ட் பண்ணணும் ஆர் ரூட் கெனால் பண்ணணும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் அஸ் வில் ஹெல்ப் யூ. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு போகிற வரைக்கும் வில் டேக் கேர் ஆஃப் யூ ஆஸ் அ டென்டல் டூரிசம். அஸ் வெல் அஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் உங்களுக்கு ஏதாவது இம்ப்ளான்ஸ் பற்றி சந்தேகங்கள் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் ஃபியூச்சர் டென்டல் அவேர்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.